சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகெங்கிலும் உள்ள எட்லின்ஸ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பளித்த எட்லின்ஸ் டிவிக்கு நன்றி. இப்போ நம்ம ஜோதிடத்துல நவகிரகங்களுடைய பங்கு என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து சந்திரன் பத்தி பார்க்க போறோம். சந்திரன் தான் குவீன் ஆஃப் த பிளானட், அதாவது கிங் ஆஃப் த பிளானட், அதாவது நவகிரகங்களுடைய ராஜா வந்து சூரியன் தான், நவகிரகங்களுடைய ராணி தான் சந்திரன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிறந்த கால ஜாதகங்களை சந்திரனை வச்சு தான் மற்ற யோகங்கள் எல்லாமே கணக்கிடப்படுது. லக்னத்தை வச்சும் சந்திரனை வச்சு தான் கணக்கிடப்படுது. ஒரு ஜாதகத்தில் லக்னம் நல்லா இல்லை அப்படின்னா சந்திரா லக்னத்தை பாருன்னு சொல்லி சாஸ்திரமே சொல்லுது. அது ஒரு ஜாதகத்தில் லக்னம் கெட்டு போனால் சந்திரனை பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னமோ இல்லை லக்னாதிபதியை கெட்டு போயிட்டா கூட சந்திரன் எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த வீட்டுக்கு அதிபதி நல்லா இருந்தாலுமே இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில யோகங்கள் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சமங்கா புருஷ யோகங்கள்னு சொல்லக்கூடிய ருச்சக யோகம், பத்திர யோகம், ஹம்ச யோகம், மாளவிய யோகம், சசயோகம், இந்த அஞ்சு யோகங்களுமே வந்து இந்த சந்திரனை வச்சு தான் கணக்கிடப்படுது. அதாவது லக்னத்தை வச்சும் சந்திரனை வச்சும் கணக்கிடப்படுது. குறிப்பாக இந்த லக்னத்துக்கு சரியில்லைன்னா இந்த சந்திரனுக்கு இந்த கிரகங்கள் வந்து கேந்திரங்களில் இருந்தால் இந்த யோகங்கள் அபரிமிதமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இந்த லக்னத்துக்கு இந்த யோகங்கள் இல்லைன்னா கூட சந்திரனுடையோ இல்லை சந்திரனுக்கு 4, 7, 10 இந்த மாதிரி யோகங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குது. லக்னத்துக்கு இந்த யோகங்கள் இல்லைன்னா கூட சந்திரனுக்கு இந்த யோகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த யோகம் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு செயல்படும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும், மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனும், கதின்னு சொல்லக்கூடிய லக்னம், இந்த மூணு நல்லா இருந்ததுனாலே ஒரு ஜாதகத்தில் மற்ற யோகங்கள்லாம் இருக்கும். என்ன யோகங்கள் இல்லைனாலும் இந்த மூணு நல்லா இருந்ததுன்னா ஒரு ஜாதகத்தில் அவங்க ஜாதகர் எப்படியாவது ஒரு மேல்நிலைக்கு வந்துடுவார் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விதி மதி கதியில் முதல்ல நம்ம வந்து சூரியன் தான் சொல்கிறோம். ஏன்னா சூரியன் தான் ஒளி கிரகத்துடைய முக்கியமான தலைவர், அதாவது நவகிரகங்களுடைய முக்கியமான தலைவர் சூரியன்றதுனால சூரியன் தான் விதி அப்படின்னு சொல்லக்கூடியது. மதி அப்படின்னா சந்திரன், கதி அப்படின்னா லக்னம். இந்த மூணு தான் நம்ம விதி மதி கதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த விதி மதி கதி நல்லா இருந்தாலே மற்ற யோகங்கள் நம்ம இல்லைன்னா கூட ஜாதகர் ஓரளவுக்கு வாழ்க்கையில் மேல்நிலைக்கு வந்துடுவார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதனால் பொதுவாக இந்த சந்திரனை வச்சு தான் யோகங்கள் கணக்கிடப்படுது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருந்தால் தான் நம்ம மனசு நல்லா இருக்கும். ஏன்னா சந்திரனுக்கு பேர் மனோகாரகன்னு சொல்கிறாங்க. மனவியாதி வர்றதுக்கு இல்லை மன உறுதி இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா உங்கள் பிறந்தகால ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இல்லைன்னா தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி நவகிரகங்கள்லேயே சந்திரன் மட்டும்தான் அதிகமான சாபத்தை வாங்கின ஒரு கிரகம். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போச்சுன்னா நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே தடப்பட்டு நீக்கும். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருந்தால் தான் மன உறுதியோடு இருக்க முடியும், மனபலத்தோடு இருக்க முடியும். அதனால தான் சந்திரனை மனோகாரகன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம உடம்பு அனுபவிக்கக்கூடிய, மனசு அனுபவிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த சந்திரன் தான் மிகப்பெரிய காரணகர்த்தா. இந்த உடம்பு மனசும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே சந்திரன் காரணமாக இருக்கிறதுனால தான் நம்ம ஜாதகத்தில் வந்து யோகங்கள் வந்து சந்திரனை வச்சு கணக்கிடப்பட்டிருக்கு. ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருக்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? பொதுவாகவே சூரியனுக்கு 7 சந்திரன் இருந்தால் அது பேர் வளர்பிறை சந்திரன். சூரியன்லேருந்து 7 தாண்டிடுச்சுன்னா அது தேய்பிறை சந்திரன். இந்த வளர்பிறை சந்திரனாக இருந்து பிறந்த கால ஜாதகங்களில் அந்த சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரங்களில் இருந்தால் மிகப்பெரிய பலம். அதே மாதிரி இந்த சந்திரன் ராகுவோடு சேர்ந்து வளர்பிறை சந்திரனாக இருந்தால் மகாசக்தி யோகம்னு சொல்கிறாங்க. இந்த மகாசக்தி யோகம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமா, அரசியல், விளையாட்டு இந்த மாதிரி கலைத்துறையில் பெரிய பேர் புகழ் வாங்கிறதுக்கு இந்த மகாசக்தி யோகம் ஒரு உறுதுணையாக இருக்குது. ஜாதகத்தில் சந்திரனுடைய பலம் ரொம்பவே முக்கியம். குறிப்பாக வளர்பிறை சந்திரனாக இருந்தால் தான் அந்த ஜாதகத்தில் அவங்க என்ன யோகமாக இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியும். உங்களுடைய மன சஞ்சலத்துக்கும் மன ஓட்டத்துக்கும் இந்த சந்திரன் தான் காரணகர்த்தா. நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்துக்கு வந்து செவ்வாயின்னு சொல்கிறோம். இந்த ரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன் தான். ஒரு ஜாதகத்தில் வெறும் ரத்தம் அப்படின்னு சொன்னால் பிளட்டு, அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோக்ளோபினுக்கு நம்ம செவ்வாயை சொல்கிறோம். ஆனால் ஒரு ஜாதகங்களில் சந்திரனை வச்சு தான் நம்மளுடைய ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த ஓட்டம் இருந்தால் நம்ம உயிரோடு இருக்கோம்னு சொல்கிறோம். அந்த ரத்த ஓட்டம் நின்று போச்சுன்னா தான் நம்ம வந்து இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ரத்த ஓட்டத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்து சந்திரன் தான் முக்கியமான ஒரு பிளானட்டு. ரத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செவ்வாய், அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபிக்னு செவ்வாய். ஆனால் ரத்த ஓட்டத்துக்கு சந்திரன் தான் அதிபதி. சுய ஜாதகங்களில் பேர் கெடுறதுக்கும் அவமானத்தை கொடுக்கறதுக்கும் சந்திரன் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. சந்திரன் கெட்டு போயிருந்தால் தான் இந்த அவமானங்கள் எல்லாமே வரும். அப்போ சந்திரன் கெட்டு போயிருக்குன்னா நம்ம எப்படி ஜாதகத்தை சொல்கிறதுன்னா, சந்திரன் வந்து லக்னத்துக்கு 6-12 இருக்கக்கூடிய ஜாதகங்கள், அதே மாதிரி சந்திரனுடைய ராகு, கேது, சனி இந்த மாதிரி பகைக்கிழங்களோடு இருக்கக்கூடிய ஜாதகங்கள்னால தான் மிகப்பெரிய கெட்ட பேர் அவமானங்கள் வருது. அதேமாரி ஒரு திருட்டுப்பட்ட ஒருத்தங்களுக்கு வருது அப்படின்னா இந்த சந்திரன் தான் முக்கியமான ஒரு காரணம். சந்திரன் நல்லா இல்லைன்னா
திருட்டு பட்டம் தேவையில்லாம அவமானங்கள் எல்லாத்தையும் தேடி தரும். சந்திர தசை 10 வருஷம். இந்த சந்திர தசை யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறந்த கால ஜாதகங்கள்ல சந்திரன் வந்து வளர்பிரியா இருந்து திரிகோணங்கள் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அதே மாதிரி கேந்திரத்துல இருந்தாலும் சிறப்பு தான். இந்த கேந்திர திரிகோணங்கள சந்திரன் இருந்தாலுமே குருவினுடைய பார்வையில் இந்த சந்திரன் தசை நடத்துறது மிகப்பெரிய சிறப்பு. குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் மிகப்பெரிய பேரு, புகழ், செல்வம் எல்லாத்தையும் கண்டிப்பா கொடுக்கும். இந்த சந்திரன் தான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு முக்கியமான ஒரு பிளானட். அதே மாதிரி வெளிநாட்டுல நீங்க வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கு சந்திரன் ஒரு முக்கியமான ஒரு கிரகம். அதே மாதிரி இந்த முத்து வியாபாரம் பண்றது, பவள வியாபாரம் பண்றது, இந்த மாதிரி உப்பு வியாபாரம், கடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே சந்திரன் தான் முக்கியமான ஒரு பிளானட். பிறந்த கால ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருந்ததா, அவங்க மெரைன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல்ல வந்து நம்ம இன்ஜினியரா வேலை செய்யறதுக்கு வந்து கப்பல்ல வேலை செய்யறதுக்கு சந்திரன் தான் ஒரு முக்கியமான ஒரு கிரகமா இருக்கு. இந்த சந்திர தசை 20-25 வயசுல வந்தாலும் சிறப்பு தான், ஆனா அதை விட ஒரு 30-35 வயசுக்கு மேல இந்த சந்திர தசை வரதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பா இருக்கு. இந்த மாதிரி 30-35 வயசுக்கு மேல சந்திர தசை வரதான் ரொம்பவே நல்லா இருக்காங்க வாழ்க்கையில. இந்த சந்திர தசை யாருக்கெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் நீச்சமா இருக்கிறவங்களுக்கும் தேவிரை சந்திரனா இருக்கிறவங்களுக்கும் பிறந்த கால ஜாதகங்கள்ல லக்னத்திலேருந்து 3, 6, 8, 12 இந்த மாதிரி இடங்கள்ல சந்திர தசை நடத்தவங்களுக்கும் சந்திரன் அந்த அளவுக்கு பெரிய ஒரு நன்மையை தர்றது கிடையாது. அதே மாதிரி தனுசு ராசி தனுசு லக்னம் பிறந்தவங்களுக்கும் கும்பராசி கும்ப லக்னங்களை பிறந்தவங்களுக்கும் சந்திர தசை பெரிய யோகத்தை பண்றது கிடையாது. அடுத்து மருத்துவ ஜோதிடத்துல நம்ம சந்திரனை பத்தி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் தான் மனநோய்க்கு முக்கியமான ஒரு கிரகம். அதே மாதிரி உங்க பிறந்த கால ஜாதகங்கள்ல வந்து சந்திரன் கெட்டு போயிருந்ததுன்னா இந்த மனநோய் வரத்துக்கும், அதே மாதிரி சளி நீர் சம்பந்தமான வியாதிகளை வரத்துக்கும் இந்த சந்திரன் தான் முக்கியமான ஒரு பிளானட். அதே மாதிரி சந்திரன் நல்லா இல்லைன்னா தான் இந்த சுகர் வர்றது, கிட்னி ஃபெயிலியர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியமான ஒரு பிளானட் சந்திரன் தான். பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வர்றதுக்கும், அதே மாதிரி கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும், நீர்க்கட்டி இந்த மாதிரி விஷயங்கள் ஜாதகத்துல சந்திரன் நல்லா சரியில்லைன்னா மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஆஸ்மா நோய், அப்புறம் நீரினால வரக்கூடிய நோய்கள், அதுக்கப்புறம் வாந்தி, அப்புறம் தாய் வழி சம்பந்தமான நோய்கள் எல்லாமே பிறந்த கால ஜாதகங்கள்ல சந்திரனுடைய பலவீனத்தை வச்சுதான் வருது. அதே மாதிரி இந்த சந்திரனுடைய பலவீனம் வந்து ரொம்ப ஜாதகத்துல அதிகமா இருக்குது அப்படின்னா, சந்திரனை பலப்படுத்துறதுக்கு நீங்க முத்து போடலாம், அதே மாதிரி மூன் ஸ்டோன் சொல்லக்கூடிய சந்திரகாந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். இது எப்ப பயன்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா, வளர்பிறை சந்திரனா இருக்கும் போது திங்கக்கிழமை சந்திரனுடைய ஓரையில நீங்க இந்த கல்லை பயன்படுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும்.